கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சாணமாவு வனப்பகுதியில் இருந்த 18 யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டிய போது 3 யானைகள் மீண்டும் சாணமாவு வனப்பகுதிக்கு திரும்பியது. நேற்றிரவு அந்த 3 யானைகள் உணவை தேடி அருகே உள்ள கிராம பகுதிகளுக்கு வந்தபோது இவற்றிலிருந்து ஒற்றை யானை வழி தவறியதால் ஆக்ரோஷமாக திரிந்துள்ளது. அப்போது அட்டுக்குறுக்கி என்னும் கிராமத்தில் ஜெயகிருஷ்ணா என்பவரது பசுமாட்டினை தந்தத்தால் குத்தி கொன்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து சூளகிரி பேருந்து நிலையம் வழியாக சென்ற யானை சாலையோரமாக இருந்த தனியார் ஆம்புலன்ஸ் வாகனம் 2 இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்தியது. பின்னர் வனத்துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஒற்றை யானையை வனத்துறையினர் செட்டிப்பள்ளி வனப்பகுதிக்கு விரட்டியுள்ளனர். மேலும் சுற்றுவட்டார கிராம மக்கள் வனப்பகுதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.